வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நெடுமாறன் ஐயா சொன்ன வார்த்தை, அதை சுற்றி நிறையா பேர் நிறையா அவங்க கருத்து சொன்னாங்க. இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தலை. ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு பல நெடுமாறன் ஐயா சொன்னது தான். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், பிரபாகரன் இறந்தது ஒரு வருஷத்துலேயே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், நிறையா விதமான தகவல்கள். உண்மையிலே என்ன நடந்தது? முதல்ல ஒரு விஷயம், தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாருக்கும் தெரியும், பல நெடுமாறன் ஐயா வந்து இதை வந்து ஒரு உள்நோக்கத்துக்காக சொல்லியிருக்க மாட்டார், எதுவும் ஆதாயத்தை கருதி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் பல நெடுமாறன் ஐயா. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தபோதும் அதை வந்து அவர் வந்து தவற விட்டுட்டாருன்னு சொல்றதா, இல்லை அவர் வந்து சரியா ஏத்துக்கல, இன்னும் மிக மிக பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒதுங்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்திரா காந்தி அம்மா அவர்களால் என்னுடைய இன்னொரு மகன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர், சொல்லப்பட்டவர் நெடுமாறன் ஐயா. அப்படி இருக்கக்கூடிய ஒருவர், அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒருவர். ஏன்னா அவரை கற்று எதிர்கருத்து வைக்கிறவங்க கூட, அவர் வந்து அந்த பக்கத்துக்காக பேசுறாரு, இந்த பக்கத்துக்காக பேசுறாருன்னு சொல்ல முடியாத ஒருத்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை இதில் எங்க சிக்கல் வருதுன்னா, ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது பிரபாகரன் அவர்கள் காட்டியிருக்கணும், இல்லை உறுதியான ஒரு தகவலை சொல்லியிருக்கணும். சொல்லாமல் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதில் வந்து நம்ம என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு சொல்லியிருக்கவர் ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படிங்கும் போது அவரை பற்றி நம்ம என்ன சொல்றது, அவர் சொல்றது என்ன உள்நோக்கம் இருக்கு, இருந்தாலும் பேசியாக வேண்டும். ஏன் நம்ம சொல்றோம்னா, சமீபத்தில் அண்ணாமலை அவர்களும் முருகன் அவர்களும் இலங்கை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த தகவலை சொல்றாரு. ஏற்கனவே நம் நினைவு சரியா இருந்ததுன்னா, மோடி அவர்களை பற்றி அண்ணாமலை பண்ண ஒரு கூட்டத்துக்கு கூட அவர் போனார், அப்பயே நிறைய சலசலப்புகள் இருந்தது. ஏன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் இந்த மாதிரி பிஜேபி இந்த மாதிரி அவங்க எல்லாம் இடத்துக்கெல்லாம் போறாரே அப்படின்னு ஒரு சலசலப்பு இருந்தாலும், அவர் மேல் இருக்க மரியாதைனால யாரும் பேசல. ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, முள்ளிவாய்க்கால போய் அவர் உட்காந்து பேசுறதுல ஏன் முக்கியத்துவம்னா, இதற்கு முன்னாடி பேசுறதுனா நிருபர் கேட்கும் போது ஒரு பதில் சொல்லுவார். இந்த தடவை அவரே ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து சொல்லும் போது அது முக்கியத்துவம் ஓரளவுக்கு பெறுது. சரி, உண்மையிலேயே பிரபாகரன் அவர்களுடைய தேவை இப்போது தேவையா? அது எப்போதும் தேவை. அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு உண்மையா இருந்தா உலக தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவரும் அவருடைய மகன் அவங்க எல்லாம் கொல்லப்பட்டதை நம்ம பார்க்கும்போது அத்தனை பேருடைய உள்ளங்களும் கலங்கியது அப்படிங்கறது மறுக்கவே முடியாத உண்மை. நிறைய பேர் சொல்றாங்க ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் இங்கே ஆதரவு இல்லைன்னு சொன்னாலும், அந்த புகைப்படத்தை பார்க்க யாராக இருந்தாலும், இப்ப ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது எவ்வளவு அநியாயமோ அந்த அளவு அநியாயம் அவங்க இலங்கை இராணுவம் செஞ்சது அப்படிங்கிறதுல பெரும்பாலான தமிழர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால, நம்மை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இலங்கை ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் ஆகட்டும், இப்போ என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பிரபாகரன் அவர்களுடைய இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சு இலங்கை மக்களுக்கு தேவைப்படுகிறது. இலங்கை இன்னைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது, கடந்த ஓராண்டுகளாக பிரச்சனைகள் இருக்காங்க, பெட்ரோல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏகப்பட்ட கடன், சீனா உள்ள வந்துட்டாங்க, நம்ம இந்தியா வேற வீடு கட்டி தரப்படும்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போயிட்டு வந்தார், பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிறைய நிதியுதவி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜபக்சே அவர்கள் விரட்டப்பட்டு விட்டார்கள் நாட்டை விட்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு நெடுமாறனையா சொல்றதை வச்சு பார்க்கும்போது, சில பேர் சொல்ற தகவல் இல்லை, நிறைய அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்ற தகவல், இன்னைக்கு இலங்கையில ஒரு நெருக்கடி இருக்குது, இந்த நிலைமையில பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்னா அங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கை வரும், இன்னைக்கு வந்து சில விஷயங்களை முன்னெடுக்க முடியும்னு சொல்றாங்க. நமக்கு எழுத சந்தேகம், அந்த 13வது சட்ட மசோதா இருக்குல்ல, அதை வந்து ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனா ஒப்பந்தம் போடுறாங்க. போட்ட பிறகு அதோடைய நோக்கம் என்னன்னா, வடகிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தான் தமிழர் அதிகம் வாழ்றாங்க, அந்த மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த தீர்மானம். நம்ம என்ன கேட்கறோம்னா, அந்த 13வது சட்ட விதி அதையே விடுதலை புலிகள் அங்கீகரிக்கலையே, அப்பவே அவங்க அதை வந்து ஒத்துக்கலையே, ஒத்துக்காததுக்கும் போது எப்படி அதை வந்து செயல்படுத்துறது தமிழர்களுக்கு நல்லதா முடியும்? இன்னைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கே சொல்றாரு, அந்த 13வது சட்ட திருத்தத்தை நாங்கள் வந்து அமுல்படுத்துறோம், அமுல்படுத்த எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா உள்ள இருக்க எம்பிக்கள் தான் சில பேர் இணைஞ்சலா இருக்காங்கிறாங்க. இன்னொன்று, அங்கே இருக்க டக்ளஸ் தேவானந்தம் ஆகட்டும், அந்த ஆரணி அமைப்பு அவங்க தான் வந்து விடுதலை புலிகள் அவர்கள் ஆதரவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவாக செயல்பட்டு பேச, அதில் இருக்க ஸ்ரீதரன்,
எல்லாருமே அங்கொன்றும் இங்கொன்றும் தகவல் தான். ஆனால் இன்னும் அவங்க உறுதியாக சொல்ல முடியல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து வந்த முக்கிய பிரதிநிதிகள், இல்லை அதாவது விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், இங்கே இருக்கக்கூடிய வேல்முருகன், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் பார்த்துருக்காங்க வைகோ. அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி தகவலை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், ஆனால் நெடுமாறனையா தவிர யாருமே சொல்லலை. ஏன்னா வைகோ சொல்லிட்டார், எனக்கு எனக்கு வந்து அது சம்பந்தமான ஆதாரம் இல்லை, நான் தொடர்பில் இருக்கவங்கலாம் அப்படி எனக்கு சொல்லலைன்ட்டார். சீமான் அவர்கள் அப்படிலாம் ஓடி ஒளிகிறவர் எங்கள் அண்ணன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதனால் இன்னைக்கு ஏன் நெடுமாறனையா அந்த விஷயத்தை பேசினார், அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களும் முருகன் அவர்களும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை பேசுகிறாரு. 13வது சட்ட மசோதா ஒருவேளை அமுல்படுத்தினால் கூட அந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய ஆளுநருக்குத்தான் அதுக்கு அது அது அந்த பவர்லாம் கிடைக்குமே ஒழிய, அங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளுக்கு அந்த அந்த அதனால பயனே இல்லை. அதுதான் இப்போ இந்த பிரச்சனையை தூண்டுது. ஏன்னா 13வது சட்ட மசோதாவை கொண்டு வரது எனக்கு விருப்பம்னு ரணில் சொன்ன உடனே நெடுமாறனையா பிரபாகரன் இருக்கிறார் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றது ஏதோ ஏதோ ஒரு லாஜிக் கிடைக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அதனால தான் இந்த பதிவை போடுறோம். நம்மை பொறுத்தவரையில் தமிழர்கள் இல்லை, எல்லாருமே எல்லா மக்களும் நல்லாக வாழ வேண்டும். இன்னும் கூடுதலாக நம்ம நம்ம தமிழர்கள் நல்லா இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி. இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒன்றிணைத்து ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறது நல்லதாக இருந்தாலும், அந்த 13வது சட்டத்திருத்தத்தை நீங்கள் அமுல்படுத்தினாலும் இது வந்து என்ன பலனளிக்க போகுது? இதனால தானே விடுதலை புலிகள் எழுத்தாங்க அப்படிங்கும் போது இதில் வந்து இது அவர்கள் சொல்கிற வாதமே அடிபட்டு போகுதே. நம்ம இப்பொழுது எழக்கூடிய ஒரே சந்தேகம்தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை அப்படிங்கிறது அவர்கள் பிரச்சனை அப்படியே விட்டுருந்தா அது பிரச்சனையே இல்லை. இந்தியா தேவையில்லாமல் சில விஷயங்களை சரியோ தவறோ கடந்த காலங்களில் பண்ணதோட விளைவாக நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெகுவாக எழுது. அதை இந்தியா இலங்கை இராணுவமும் அப்பயே சொன்னாங்க, இந்தியா அவங்களுக்கு உதவி பண்ணிச்செல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்தியா இலங்கை இராணுவம் சொல்கிறாங்க, பிரபாகரன் உயிரோடு இருப்பதற்கான முகாந்திரமே இல்லை, ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இலங்கையுடைய மிக மிக நட்பு நாடாக இன்றைக்கி இந்தியாவுக்கு நம்ம நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்தியா என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இலங்கை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெடுமாறனையா ஒருவேளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னால், பிரபாகரன் அவர்களை ஆதரிக்க போகுது யார்? இந்தியா கவர்மெண்ட் ஆதரிக்குமா இல்லை இலங்கை கவர்மெண்ட் ஆதரிக்குமா? இந்த விவாதங்கள்லாம் எழுவதற்கான வாய்ப்பு எப்போ வரும்னா, அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடமை எல்லாத்துக்கும் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம வைக்கிற வேண்டுகோள், உலகம் முழுக்க பெரும்பாலானவர்களால் நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பிரபாகரன் அவர்கள் இந்த மாதிரி அடிக்கடி அவர் இருக்கார் இருக்காருன்னு சொல்றது வந்து அவருக்கு ஓரளவுக்கு சிறுமைப்படுத்த மாதிரி அமைஞ்சிருமோங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா இருக்கும், சரியோ தப்போ அவரை அவரை முன்னிலைப்படுத்தணும். அவரை முன்னிலைப்படுத்தாமல் அவரை சொல்லிட்டே இருக்கிறது வந்து சரியா வருமா நமக்கு தெரியல. இன்னொரு தகவலும், ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் இவ்வளவு நாள்ல ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், இல்லை ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவோ நெருக்கடிகள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து விட்டு அமைதியாக இருந்திருக்கக்கூடியவரா பிரபாகரன்? ஏன்னா அவருடைய வரலாறுலாம் நீங்க படிக்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, அவ்வளவு எளிதில் அதை ஒரு போராளியை நீங்கள் அடக்கி வைக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இந்த விஷயம் வந்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான தமிழர்களின் எண்ணம். மறுபடியும் சொல்கிறோம், அவர் உயிரோடு இருந்திருந்தால் அதற்காக தமிழ் உலகம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையும். ஆனால் அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் இன்னும் எழுந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். யாருக்கு முடிவு, எதுக்கு முடிவு கொண்டு வரோம்னா, அவரை பற்றிய நல்ல விஷயங்கள், அவர் மிகவும் நேசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு விளக்கத்தை தரக்கூடியது, அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக கருதப்படுகின்ற நபர்கள் சொல்லுகின்ற வார்த்தை மிக மிக முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.